ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, ஒரு நல்ல மாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உனக்கான மாற்றத்தை நான் உருவாக்கி வைத்து விட்டேன் தங்கமே. ஒரு நல்ல மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறப்போகின்றாய். உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே. இதை முழுமையாக கேள். பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி, ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன். ஏனென்று உனக்கு தெரியுமா தங்கமே, பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை அழைத்து வந்திருக்கின்றேன். நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய். இதற்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காகத்தான் நான் உனக்கு அனுமதி அளித்தேன். எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது. ஆதலால் உனக்காக நான் எனது துவாரக வாயிற்படியில் காத்து கொண்டிருக்கின்றேன் தங்கமே. வா குழந்தையே, உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றுவிட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன்னை வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகின்றேன். கலங்காதே, இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய். அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது. இன்றைய சூழலில் தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டுமே உனக்கு தேவை. இதுவே உனக்கு நான் கூறும் அறிவுரையும். விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டிரு, உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன். உன்னை விட்டு பிரியாத உறவாக என்றும் நான் உன்னுடன் இருக்கப் போகின்றேன். எதுவும் நிரந்தரம் இல்லை தங்கமே. துன்பம் தூண் போல இருந்தாலும் என்னை நினைத்தால் தூசி போல பறந்துவிடும். இப்பொழுது நீ தேவையில்லாத குழப்பத்தில் இருக்கின்றாய். நான் உன்னுடன் பேசவில்லை, நான் உன்னை நினைக்கவில்லை, எனது கண்கள் உன்னை பார்க்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். இதுவும் நான் உனக்கு வைத்த பரீட்சைதான் தங்கமே. ஆம், முதலில் நான் பேசும்பொழுது என்னை சந்தேகப்பட்டாய் அல்லவா? அதை புரிய வைக்கத்தான் இந்த லீலை. நான் என்றும் உன்னை ஒதுக்க மாட்டேன். உன்னுடன் பேசாமல் பார்க்காமல் இருக்கவும் மாட்டேன் என்பதை மட்டும் நினைவில் கொள். நான் உன்னுடன் நிச்சயமாக எப்பொழுதும் போல் பேசுவேன் தங்கமே. எனது கருணை பார்வையும் உன்மீது இருக்கும். எந்த குழப்பமும் உனக்கு வேண்டாம் தங்கமே. நாளைக்கான இதற்கான தீர்வு உன்னை தேடி வரும். உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே. நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதையும் மறந்துவிடாதே. வாழ்க்கையில் நான் முன்னேற மட்டுமே வேண்டும், சந்தோஷம் மட்டுமே வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதேன். நிச்சயம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. இரண்டையும் நான் உனக்கு கொடுப்பேன். அதில் சந்தோஷத்தையே நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். நீ தடுமாறும் நேரங்களிலும் தவிக்கும் காலங்களிலும் நிச்சயம் நான் மட்டுமே உன்னை தாங்கிக் கொள்வேன். ஒரு நாளும் நான் உன்னை விட்டுவிடமாட்டேன். வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து நீ செஞ்சுவிட்டாய் என்றால் நிச்சயம் துன்பத்திற்கு பின்பு இன்பம் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நொந்து போகாதே, எந்த சூழ்நிலையிலும் குழம்பாதே, உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே. உனக்கான அனைத்து சூழ்நிலைகளிலும் அனைத்து நேரத்திலும் உன் அப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன். மாற்றம் வேண்டி என்னிடம் வந்தாயல்லவா? ஒரு நல்ல மாற்றத்தை நாளையே நீ உணரப்போகின்றாய். ஓம் சாய்ராம்.